வணக்கம். நான் உங்கள் தமிழ் டிவிக்காக மலர்விழி. இன்றைய ஸ்பெஷல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரீசெண்டாக வெளியாகி நம்ம எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு பாடலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது தாங்க ஏதோ ஏதோ. இந்த பாடலை நம்மளுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு மயக்கர குரலில் பாடி கொடுத்துருக்காங்க ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ நம்மளுக்காக என்ன சொல்ல வராங்க, அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னு இதோ. ஏதோ ஏதோ ஒரு மயக்கத்தில். வணக்கம் தமிழ் டிவி நேயர்களே, என் பேர் ஜெயஸ்ரீ. ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்ற ப்ராஜெக்டில் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு ஆக்சுவலி கற்றுக்கிட்டதுக்கப்புறம், அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பாட்டுக்கு ஒரு சோல் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த பாட்டு ஆக்சுவலி பாடினேன். சாதாரணமாக பாட்டுக்கு லைக் இந்த பாட்டோட வாய்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருந்தால் வீடியோக்கு பெருசாக வரவேற்பு இருக்காது, வீடியோக்கு பெருசாக இருந்தால் பாட்டுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த பாட்டில் ரெண்டுத்துக்கும் வரவேற்பு இருந்தது. மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பாட்டுக்கு பிஹைண்ட் ஒர்க் பண்ண அந்த டீம் தான். சாண்டோஸ் அண்ணா வந்து முழுசாக ஃபுல்லாக வேலை பார்த்தது அவர் தான். என்ன பாட வச்சு, அப்புறமா அதுக்கு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வாங்கி, அப்புறமா என்ன பாட வச்சு, அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக வீடியோ வரைக்கும் ட்ரைவ் பண்ணி. நான் எத்தனையோ தடவை சொன்னேன், பாட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க, இப்போயே ரிலீஸ் பண்ணுங்க, நான் முதல்ல பார்க்கணும், இல்லை உடனே கேட்கணும் அப்படின்னு. இல்லை முழுசாக முடிச்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து சொன்னார். ஆனால் இப்போ தான் புரியுது எதுனால என்ன. தமிழ் சினிமாங்கிறது சின்ன வயசில், ஒரு 5 வயசில் பாட ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு அது வந்து ஒரு கனவுன்னு தான் சொல்லணும். அதுலேருந்து பாடணும் அப்படின்னு லைக் ஒரு சான்ஸ் வந்தால் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நான் பாடி தான் தீருவேன். இப்போ இங்கிலீஷ் சைடில் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பெருசாக படத்துக்குன்னு பாடி பிளேபேக் சிங்கர்ஸ்ன்னு கிடையாது அவங்களுக்கு. அவங்க இண்டிபெண்டன்ட் சாங்ஸை எடுத்து தான் போடுவாங்க எப்படியும். அது ஆனால் அப்படி பார்த்தாக்கா தமிழ்லன்னு பார்த்தா பெருசாக இல்லை. ஆனால் இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா இட்ஸ் ஸ்டார்டிங் டு டெவலப் லாட் மோர். அப்படி பார்க்கும்போது தமிழ் டிவி பண்ற அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ற விஷயம், இட் இஸ் எ வெரி குட் திங். இப்போ நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி எப்பவுமே எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோ இல்லை எந்த மாதிரி ஒரு சிங்கர்ஸ்னாலும் நாங்கள் வளர்ச்சிக்கு, எங்களோட வளர்ச்சிக்கு நீங்க தான் காரணம். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி ஜெயஸ்ரீ அவர்களே, உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகா எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தி கோர்ஜியஸ் ஆக்ட்ரஸ் நர்வினி. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் இந்த கதையை கொரியோகிராஃபி பண்ணி நம்மளுக்கு ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மள்கிட்ட பகிர்ந்துக்க வராங்க. வணக்கம், நான் தான் உங்கள் நர்வினி டேவி பேசுகிறேன். அண்மையில் ரிலீஸ் ஆன ஏதோ ஏதோன்ற மியூசிக் வீடியோ பற்றி தமிழ் டிவிக்கு ஸ்பெஷலாக பேச வந்திருக்கேன். வணக்கம். ஏதோ ஏதோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எனக்கு. ஏன்னா இந்த பாட்டில் வந்து நான் நடிக்க மட்டும் செய்யலை, இதில் டிரெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் க்ரூவே இன்சார்ஜ் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு லண்டனில் இருக்கிற சந்தோஷ் ஜேபி தந்திருந்தார். அவர் தான் இந்த பாட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஏதோன்ற பாடலில் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் ரிலீஸ் ஆன நிறைய மியூசிக் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இப்போ மியூசிக் வீடியோன்னு மட்டும் இல்லை, பட் நார்மலாகவே ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபில்மாவோ இல்லை ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சாங் இப்படிலாம் வர்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த வகையில் இந்த பாட்டு என்கிட்ட வந்து சேரும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹீரோயின் சாங்காக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ஹீரோயினை பேஸ் பண்ணி செய்கிறதுக்கான ஒரு மியூசிக் வீடியோவாக இது இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மியூசிக் வீடியோட நோக்கம்ன்றது நிஜமாகவே லைக் ஹீரோயின்ஸ் ஓரியன்ட் மியூசிக் வீடியோஸும் வரலாம், அதுவும் சக்ஸஸ் கொடுக்கும்ன்றது தான் என்னோட மெயின் பர்பஸாக இருந்தது. ஸோ ஏதோ ஏதோ வந்து எப்படி மற்ற பாட்டிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பாடல்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கான்செப்டோடு யோசிக்கும் போது எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. லைக் அவங்களுக்கு ஈடு கொடுத்து நாங்களும் ஒரு நல்ல கான்செப்டோடு செய்யணும்னு. அந்த வகையில் வந்து நாங்கள் கொண்டு வந்த கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்றதுனால தான் இந்த பாட்டு வந்து கொஞ்சம் சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அந்த கான்செப்ட் இன்னும் யாருமே தொடாத ஒரு கான்செப்டாக இருந்தது. ஒரு ஷூட்டிங் எப்படி பண்ணுறோம், ஒரு ஷூட்டிங் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ ஹீரோயினோட லைஃப்பை பற்றி அதை தொட்டு ஒரு கதையாக இது இருந்தது.
சக்சஸ் வந்துருச்சா இல்லையான்றது வந்து வந்து என்ன சொல்றது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கொடுத்த அந்த ஆதரவு தான் நாங்கள் நிர்ணயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ இதோட சக்சஸை பத்தி பேசணும்னா, இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி என்ன சொல்றது ஒரு டீம் ஒர்க், அந்த டீம் ஒர்க்கோட சக்ஸஸ் தான் இந்த பாட்டுக்கு ஒரு சக்ஸஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பாட்டில் வந்து ஹீரோவாக இருக்கட்டும் ஆர் கொரியோகிராஃபராக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும் லைக் பின்னாடி வேலை செஞ்சவங்களா இருக்கட்டும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களா இருக்கட்டும் யாரையுமே தள்ளி வச்சுட்டு பார்க்க முடியாது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கூட அது வந்து நம்ம பண்ணுற விஷயத்துக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்கோ ஆர் நம்ம இண்டிபெண்ட்டான ஆர்ட்டுக்கோ ஒரு சக்ஸஸை கொடுக்கும், ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் ஆர் ஒரு அது இதில் நாங்கள் வெற்றி பெறத்துக்கு அது ஒரு கருவியாக இருக்கும்னா எந்த கருவியுமே பயன்படுத்துறது தப்பு இல்லைன்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ யாராக வேணா இருக்கட்டும், ஸோ இந்தியன் சினிமா ஒரு சவுத் இந்தியன் சினிமாவாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு கருவியாக நம்மளோட சக்ஸஸுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நானும் பயன்படுத்துவேன்றது தான் என்னோட பதில். நம்ம கலைஞர்களை சப்போர்ட் பண்ணி நம்ம கலைஞர்களுக்கு முக்கிய ஊக்குத்துவமாக இருக்கிற ஒரு வலைத்தளத்தில் தமிழ் டிவியும் ஒன்று. ஸோ இந்த நேரத்தில் தமிழ் டிவிக்கு நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தமிழ் டிவி வந்து ரொம்ப ஃபியூ சேனல்ஸ் மாதிரி இவங்களும் எல்லாருக்கும் லைக் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்கும் பிகஸ்ட் சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஒரு வலைத்தளமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் இல்லை எல்லாருமே பார்க்குற எல்லாரும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறோம் இல்லை நேர்களாக கூட இருக்கட்டும் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு சேர்ந்த ஆதரவை எப்பவும் கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது என்னோட வேண்டுகோளாகவும் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் பார்க்குற உங்களுக்கும் நான் நிச்சயமாக சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் மியூசிக் வீடியோன்னு மட்டும் கிடையாது, லைக் இதில் எங்களது உங்களதுன்னு பிரித்து பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ப்ரொடக்ஷன்ஸ் ரன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம இண்டஸ்ட்ரின்னு ஒரு விஷயம் வளரும். ஸோ வர்ற எல்லாரோட என்ன சொல்கிறது ப்ராடக்டையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி சோஷியல் மீடியாலேயும் சப்போர்ட் பண்ணணும், இன்டர்வியூஸை பார்க்கணும், அவங்களுக்கான என்ன சொல்கிற குறை நிறைகளை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களோட வளர்ச்சியை நிர்ணயிக்க போகிறீங்க. ரொம்ப சூப்பராக எங்களோட உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கேமராமேன். அவர் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனுங்க. ஒரு நம்மளுக்கு ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஹை டெஃபினேஷனில் நல்ல குவாலிட்டியாக நம்ம பார்க்கணுன்னா முக்கியமாக கேமராமேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் ஏதோ ஏதோ நம்மளுக்கு ரொம்ப அழகாக சமர்ப்பித்தவர் கேமராமேன் மிஸ்டர் டெசுவன். அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு வீடியோவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவங்களை கேட்போம். வணக்கம் தமிழ் டிவி நேயர்களுக்கு, நான் தான் டெசுவன். ஏதோ இது பாட்டுக்கு படத்தை ஒப்பு மொழிப்பதும் நான் தான் செஞ்சுருக்கிறேன். இந்த பாட்டு உருவாகின விதம் வந்து சந்தோஷன் தான் எனக்கு கோல் பண்ணி இப்படி ஒரு பாட்டு ஒன்று செய்யணும் என்று சொல்ல நர்வினி தேரி அவங்களும் எனக்கு கோல் பண்ணினவங்க அதே மூட்டம். ஸோ இப்படி தான் சொன்னாங்க, ஒரு ஷோர்ட் டைமில் செய்யணும், இந்த ஒரு டேட் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லி. அப்போ டென்மார்க்கில் ஷூட்டிங் ரெண்டு நாள் ஓகேன்னு சொன்ன ஒரு சேலஞ்சாக இருந்தவர். நான் செஞ்ச பாட்டுகளுக்கு விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாட்டு. காரணம் என்னென்னா இது ஃபுல் ஸ்லோ மோஷன், இந்த பாட்டு அறிவாசி ஸ்லோ மோஷன் தான், இந்த கான்செப்டுக்கு சரியாக இருந்தது. ஸ்லோ மோஷன்னால நான் இதுக்கு முதல் ஒரு நாலஞ்சு பாட்டு செஞ்சுருக்கேன், அதுகளுக்கு ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணல. இந்த கேமராவே ஸ்லோ மோஷன், ஸ்பெஷல் ஸ்லோ மோஷனுக்கு தான். வெற்றி என்று சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இது இன்னும் நீங்கள் சப்போர்ட் தரணும் கண்டிப்பாக அடுத்தடுத்த பாட்டுகளுக்கு. ரகசியம் ஒன்றும் இல்லை, இது டீம் மட்டும் தான் சொல்லலாம், நான் மட்டும் உழைக்கலை. இதுக்கு பின்னுக்க ஒரு 10-15 பேர் உழைச்சிருக்கிறாங்க, அந்த அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது ஃபுல் டீம் ஒர்க்னு தான் சொல்லலாம். கஷ்டமான கேள்வி என்னென்னா, சின்னத்துலேருந்தே நாங்கள் வந்து இந்தியன் சினிமா பார்த்து தான் வளர்ந்து நாங்கள். ஒரு ஈழத்தமிழனாக இருந்து கொண்டு எங்களுக்கும் ஒரு சினிமா ஒன்று உருவாக்கணும் வேண்டிய தானே ஆசை. கண்டிப்பாக அது கண்டிப்பாக எங்களுக்கான சினிமாக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஸோ கொஞ்சம் வழி இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறோம், அது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சினிமா ஒன்று உருவாக்குவோம். இப்படியான டிவி இருக்கிறனால தான் நாங்களும் வளரலாம், மற்றவங்களை பொது மக்களுக்கும் போயிட்டு சேரும். ஸோ கண்டிப்பாக தமிழ் டிவியோட ஆதரவு எப்பவும் இருக்கணும், நாங்களும் கண்டிப்பாக இருப்போம்.
ஒரு ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறோம். அது அவங்களோட உற்சாகம் சப்போர்ட் எப்பவும் இருக்கணும் எங்களுக்கு. ஸோ அந்த சப்போர்ட் இருந்தால் தான் நாங்களும் வளரலாம், அடுத்தடுத்த படிப்புகளும் வளங்கலாம். மிக்க நன்றி மிஸ்டர் டெசிபன், ரொம்ப அழகாக அவங்களோட அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இப்போ இவங்க எல்லாரோடைய படைப்பு எப்படி இருக்குது, அந்த சாங் எந்த அளவுக்கு பதியுதுன்னு பார்ப்போமா. நர்வினி, ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. அந்த சாங் ஷூட் முடிக்காமல் படம் ரிலீஸ் பண்ண முடியாதா? நவீன், நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு மற்றவங்க என்ன பண்ண முடியும்? இந்த படத்தோட டைரக்டரா இல்லை, உன் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணியிருக்கேன், இந்த வேலையை நீ கட்டாயம் செய்தாங்க. லீகலாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உன் கேரியரே ஸ்பாயில் ஆகிடும். நடிக்க மாட்டேன்னு நானா சொன்னேன்? மறுபடியும் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். சினிமா இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நடிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. கால்கள் உன் மீதக்கின்றதே, இந்த
சரி நேயர்களே, இன்றைய படைப்பு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையுடன் அடுத்த முறை ஒரு புது பாடலோடு மீண்டும் வருகிறேன். மலர்விழி.